ஒரு பெரிய வணக்கம். இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். சோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். ஓகே, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, T20 World Cup இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போகுது. சோ இந்திய அணியோட ஸ்குவாடு பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஒரு சில பேர் சொல்றாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லா ஸ்லாட்ஸும் கிட்டத்தட்ட ஃபுல்லா ஆயிருக்கும். சோ இன்னொரு ரெண்டு மூணு பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஸ்ரீலங்கா டூர்ல இருந்து வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி வந்து தெரியும். சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல் சிவராமகிருஷ்ணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடோட பிளேயர். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வினை T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து T20 மாதிரி ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸில் வேர்ல்டு கப் மாதிரி உள்ளே கொண்டு வர்றப்போ கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறையா விஷயங்களை வந்து பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் லெஃப்ட் ஹேண்டருக்கு அகெயின்ஸ்டானா ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக அவரை வந்து திருப்பி வந்து இந்தியன் டீமுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ஏனோதானு உள்ள எடுத்துட்டு வர முடியாது. இந்த ஐபிஎல் 2021 செகண்ட் ஹாஃப்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வந்து உள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்தியன் டீமுக்கு அது ஒரு மிகப்பெரிய வலுவை சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம பேசி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு திருப்பி இந்திய அணியில் வாய்ப்பு, அதுவும் அந்த ப்ளூ இதில் வாய்ப்பு அப்படின்னா, அதாவது ப்ளூ இதுனா ஓடிஏ அண்ட் T20 லிமிடெட் ஃபார்மேட்ஸில் வாய்ப்பு அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்னா நிறையா காம்படிஷன் வந்துருச்சு. ஈவன் தோ ஆல்ரெடி வந்து இந்த கேள்வியை விராட் கிட்ட கேட்டப்போ விராட்டும் வந்து முந்தைய ஒரு பதில் சொல்லிட்டாரு. ஏன்னா அஸ்வின் மாதிரியே தான் எங்கள்கிட்ட வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. ஸோ அவர் இருக்கிறதுனால அஸ்வினோட தேவை வந்து தேவைப்பட மாட்டேங்குது பெருசா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால திருப்பி இந்திய அணிக்குள்ள வர்றதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம் தான். அதுவும் ஆப்வியஸ்லி எடுக்க மாட்டாங்க. அதுவும் T20 வேர்ல்டு கப்புக்குலாம் டெஃபினட்டா எடுக்க மாட்டாங்க. இது எப்படின்னா, நம்ம ரெய்னா வருவாருன்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போயிட்டு இருந்தோம்ல, அது மாதிரி தான் இந்த கதையும். ஸோ எல் சிவராமகிருஷ்ணன் அவரோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு தவிர வேற எதுவும் கிடையாது. பட் ஆனால் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது அவருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரவிச்சந்திரன் அஸ்வினை ப்ளூஸில் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு நெட் ஃபார் யூ. இதை தாண்டி இந்திய அணியில் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் யார் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஓட்டு போடணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. திஸ் இஸ் விஜய் மணி.